பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 118, இறை வார்த்தைகள் 14-16 வரை. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒழிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கடந்த நாட்களில் எல்லாம் கண்மணி போல் நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையிலே உடல் ஆரோக்கியத்தோடும் உன்னத நெஞ்சத்தோடும் பரிசுத்த தன்மையோடும் உமது திருமுகத்தை தரிசிக்க நீர் உதவி செய்த கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை நோக்கி இருந்து அதிகாலையிலே உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து என் ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்தி என் ஆண்டவருடைய பெயருக்கு மட்டுமே அஞ்சு நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, உம்மை தேடி வருகிறவர்கள் உம்மிடம் இருந்து விடுதலை பெறுவதற்காக உம்மை நாடி வரக்கூடியவர்கள், பாவ சாபங்களில் விழுந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மை தேடி வரும் பொழுது அவர்கள் மீது இரக்கம் கொண்டும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி திடப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அரவணைத்து அவர்களுடைய குற்ற பழிகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி இந்த நாள் வரை நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நீதிமான்களாக வாட வேண்டும், வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும். குடும்பங்களோடு இணைந்து என் ஆண்டவருடைய பெயரை போற்ற கோயிலுக்கு கடந்து வந்து ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும் என்பதற்காக உமது வலக்கையை வலமையாய் எங்களுடைய சமூகத்திலே செயலாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமது கரம் ஓங்கி இருக்கின்றது. அந்த நாட்களிலே மோயிஸ்தன் கைகளை உயர்த்தி உமை நோக்கி ஜெபித்த பொழுது அவருடைய குரலை கேட்டும் இஸ்ரவேல் மக்களை நீர் பாதுகாத்து இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக செயலாற்றிய அனைத்து படைகளையும் அப்புறப்படுத்தினீரேம். அனைத்து படைகளையும் உடைத்து எறிந்தீரேம். அனைத்து தடைகளையும் எடுத்து மாற்றினீரே சுவாமி. அதே போல் தகப்பனே, இந்த நாட்களிலும் நீர் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருகின்றீர். உண்மையாக உமை தேடக்கூடிய பிள்ளைகள், நீதிமான்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், பக்கமும் என் ஆண்டவருடைய மகிமைக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தேடி வந்து நீர் அனுதினமும் ஆசீர்வதிக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. ஆனாலும் தகப்பனே, பாவிகளை நீர் வெறுப்பது இல்லை, பாவிகளுக்கு எதிராக செயலாற்றுவதும் இல்லை. அவர்கள் மீது மனம் இறங்கி பாவிகள் ஒவ்வொரு வரையும் தகப்பனே நீர் பரிசுத்தப்படுத்தி மூச்ச பாக்கியத்திற்குள் அழைத்து வரும் பொழுதும் விண்ணகமே பேரும் மகிழ்ச்சி கொள்கின்றது என்றும் நாங்கள் திரு விவிலியத்திலே வாசிக்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, விண்ணகம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டுமே என்றால், விண்ணகம் இந்த உலகத்திலே இருக்க வேண்டுமே என்றால், விண்ணகத்தில் இருக்கக்கூடிய வான தூதர்களை போல் வாழ வேண்டுமே என்றால், எல்லா மக்களும் பாவத்தை அறிக்கையிடுவார்களாக. பாவம் செய்கிறவர்களுடைய தண்டனை தீர்ப்பு மிகவும் கடுமையாக இருக்கும் என்பதை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர், உணர்த்துகின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, யார் யாரெல்லாம் நன்றி அற்றவர்களாக வாழ்கிறார்களோ, உமது கட்டளைகளை கடைபிடிக்காமல் இருக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் கண்டித்து தண்டித்த பிறகு உம்மை தேடி வராமல் இருக்கிறார்களோ, பாவத்திற்கு மேல் பாவம் செய்து உமது மகிமை இழந்து போய் இருக்கிறார்களோ, ஆண்டவரே பலவீனமானவர்களை பாவத்தில் உள்ள வைத்து அதில் மகிழ்ச்சி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய ஆத்துமாக்களையும் அவர்களுடைய ரகசிய பாவங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் மட்டுமே இரு
இறைவன் என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய இவர்கள் இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். பாவத்தை நினைத்து மனம் வருந்தி வந்திருக்கிறார்கள். கண்ணீரோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அவருடைய பாவ பழக்க வழக்கங்களை எடுத்து மாற்றி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய சித்தங்களை நிறைவேற்றி என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிகாலை என்று பாராதபடி 3 மணிக்கு என்னோடு இணைந்து உமது திரு சமூகத்தை போற்றி புகழ்ந்து ஆராதித்து வணங்கி பாவ அறிக்கையிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். குடும்பத்தில் எவ்வளவோ குழப்பங்கள், எவ்வளவோ கண்ணீர்கள், எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ வருத்தங்கள், கணவனை வைத்து நிம்மதியில்லாத சூழ்நிலை, கணவன் குடி பழக்கத்திற்கு அடிமையாகி ஆண்டவரே விபச்சார பழக்கங்களுக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டு இருப்பதை நினைத்து மனம் வருந்தி கண்ணீரோடு இருக்கக்கூடிய மனைவிமார்கள் உண்டு. மனைவினுடைய தாறுமாறான வாழ்க்கையினால் ஒவ்வொரு நாளும் தன்னையே வருத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கணவன்மார்கள் உண்டு. ஆண்டவரே, தாய் தகப்பனுடைய தீய செயல்களினால் தாய் தகப்பனை விட்டு பிரிந்து சென்று இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களும் உண்டு. ஆண்டவரே, ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமே என்றால் ஒரு குடும்பம் என் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றிருக்க வேண்டும். ஒரு குடும்பம் திரு குடும்பமாய் வாழ வேண்டுமே என்றால் என் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் அந்த குடும்பத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாள் வல்லமையோடு அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி நீர் பலப்படுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே, பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட மரண தருவாயில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐயோ, எனக்கு யாரும் இல்லையே, நான் ஒரு அனாதையைப் போல மருத்துவமனையில் கிடைக்கின்றேனே, மருத்துவர்கள் கூட என்னை பார்ப்பது இல்லை, ஆண்டவரே என்னை பார்க்க யாருமே இல்லையே, யார் எனக்கு உதவி செய்வார், என் ஆண்டவர் என் மீது மனம் இறங்க மாட்டாராம், என் ஆண்டவர் என்னை தொட மாட்டாரா, என் ஆண்டவர் என்னை குணப்படுத்த மாட்டாராம், என் ஆண்டவருடைய வாழ்க்கையில் கடந்து வர மாட்டாராம், நீதியின் வழியில் நடக்க வேண்டுமே, நீதிமான்களைப் போல் இருக்க வேண்டுமே, நான் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேனே என்கின்ற எண்ணத்தோடும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகள் பெரியவர்கள் சிறிய அவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது ஆணி தழும்புள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே குணம் அடைந்தும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விடுதலையை சொந்தமாக்கி கொண்டும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட அநேக இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் ஆண்டவரை விபத்தினால் பாதிக்கப்பட்டு பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. தொட்டு இந்த நாளிலே நீர் குணமாக்கி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்திட வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே, பெரியவராய் இருக்கிறவரே, உன்னத தகப்பனே, கருணையின் பிறப்பிடமே, ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பாம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றேன். இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம். இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் மன அமைதியும் பெற்றுத்தர வேண்டுமாய் மெனோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே. அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.